எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வின்சம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எப்படி வீட்லேயே சிம்பிளாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பண்ணுறேன் அப்படிங்குறதா பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒன் மந்த்துக்கு எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க எனக்கு எப்படின்னா வந்து இங்கே வந்து இந்தியன் ஜிஞ்சர் கிடைக்கும் பட் வந்து இந்தியன் கார்லிக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எப்போயாவது தான் கிடைக்கும் ஸோ வந்து நான் சைனா ஜிஞ்சர் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த காம்பினேஷன்ல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவேன் அது கூடவே வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன் இப்போ நீங்கள் இதை வந்து கையே படாம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலர் மாறாது கெட்டும் போகாது நம்ம அரைச்சப்ப எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் மினிமம் வந்து டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்துக்கிறேன் நான் எப்படி வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து எல்லா ட்ரை மசாலாவையும் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் நான் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம அப்போ வந்து ஒவ்வொரு மசாலாவாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை நான் அந்த மாதிரி தான் வந்து என்னென்ன மசாலா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போடுவோமோ அதை வந்து நான் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்ப நம்ம இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து தயிர் ஆட் பண்ணும் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து எக்கு ஆட் பண்ணும் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ எக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து ரெண்டு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மசாலாவுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து என்னென்ன போட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து காரத்துக்கு நம்ம சாதாரண மிளகாத்தூள் போட்டேன் அப்புறம் கொரியாண்டர் வந்து டூ டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொரியாண்டர் மசாலா அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு அது இல்லாமல் நமக்கு வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்த விட கலர் கொடுக்கறதுக்காக வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து நான் முன்னாடியே தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா வந்து ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூடவே வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து நான் கெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிருவேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து நான் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் கெஸ்ட்லாம் வந்ததுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல என்னால் ஒன்லி வந்து இந்த ஃப்ரையிங் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாரும் வந்து வீட்டிலேயே பத்திரமா இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டேஸ் ஒய்ஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்